ஆலாய பயனென்கொள் வாலறிவன் நற்றாள் தொழாரெனின் எனும் வள்ளுவன் குரலை நினைந்து நால்வர் திருவடிகளை போற்றி இந்த நிலத்தின் உரிமையாளர்களான நமது பூர்வ குடிமக்களின் திருவடிகளை வணங்கி இங்கே வீற்றிருக்கும் நெல்லை ஆதீன முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர பரமாச்சாரிய சுவாமி அவர்களின் திருவடிகளை வணங்கி தர்ம ஆதீனத்தின் மூத்த தம்பிரான் சுவாமிகள் முனைவர் குமாரசாமி தம்பிரான் சுவாமிகள் அவர்களின் திருவடிகளை வணங்கி சைவம் என்ற தலைவர் தவபாலச்சந்திரன் அவர்களே, செயலாளர் இளலிங்கம் அவர்களே, வருகை தந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, இளையோர்களே, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டினை இவ்வளவு சிறப்பாக நீங்கள் பெருமளவில் வந்து ஆதரவு தந்திருப்பது எங்களுக்கு மிக்க மகிழ்வினை அளிக்கிறது. இந்த மாநாட்டின் நோக்கமே இங்குள்ள சைவ மக்கள் சிட்னி முருகன் ஆலயத்தில் நடைபெறும் வழிபாட்டு முறைகளின் பின்னணிகளையும் தத்துவங்களையும் நன்கு தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உலகில் உள்ள ஒரு நல்ல சைவர்களாக வாழ்ந்து தமிழும் சைவமும் என்று சொல்லுவது வெறும் சொல்லல்ல, அது வேத வாக்கினும் உயர்ந்தது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். சைவம் தமிழ் சைவமாக இருந்தபோதிலேயே அது வெறும் அன்பின் அடிப்படையிலான சமயமாக இருக்கும். நான் தமிழ் என்று சொல்வது வெறும் மொழியை சொல்லவில்லை, உணர்வை சொல்கிறேன். தமிழ் உணர்வால் வந்த சைவம் அன்பின் அடிப்படையில் வந்தது. அதை தமிழ் என்ற மொழியோடு இணைத்து மற்ற மொழிக்காரர்களுக்கு இல்லாமல் செய்து விடுகிறோமோ என்று சிலர் அச்சப்படுகிறார்கள். அப்படி அல்ல. ஐயா அவர்கள் சொன்னது போல 16,000 ஆண்டுகளுக்கு முன்னரே தோன்றிய ஆகமங்கள், அதற்கு இணையான அல்லது அதற்கு சற்று முந்தைய முதல் சங்க தமிழ்ச்சங்கம், அதில் தோன்றிய நூல்கள், இவையெல்லாம் கண்டவைதான் தூய பரம்பொருள் வழிபாடு என்கிற சமயம். அந்த தூய பரம்பொருள் வழிபாட்டை இன்று பலர் சைவம் எங்கேயோ இருந்து வந்தது, வடக்கே இருந்து வந்தது, தெற்கே இருந்து வந்தது என்றெல்லாம் திசைகளை சொல்லி கொண்டிருக்கிறோம். அந்த குழப்பங்களை எல்லாம் நீங்கள் தமிழர்களாய நாம் கொள்ள தேவையில்லை. நமக்கு ஆகமம் வேண்டும், திருமுறைகள் வேண்டும், சித்தாந்தங்கள் வேண்டும், புராணங்கள் வேண்டும். ஆனால் எல்லாம் அந்த தூய பரம்பொருளின் அடிப்படையில் வருகின்ற அன்பின் அடிப்படையில் வருகின்ற சமயம் வேண்டும். அந்த வகையிலே இந்த மாநாட்டை அதன் கருப்பொருளை உருவாக்கி அதை உங்களுக்கு அளிக்க எங்களாலான ஒரு முயற்சியை செய்திருக்கிறோம். அதற்கு அறிஞர் பெருமக்கள் பெருந்துணை வந்து இங்கே எங்களுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள். இப்போது இன்று நீங்களும் இங்கே பெருமளவில் வந்து ஆதரவு அளித்திருப்பது எங்களுக்கு மிக்க மகிழ்வினை தருகிறது. இந்த மாநாடு, அதை தொடர்ந்தும் முன்னரும் நடைபெற்ற பயிலரங்கங்கள் ஆகியவற்றின் கருத்துக்கள் ஆகியவற்றினை நீங்கள் தூய்த்து உணர வேண்டும், உணர்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த நிகழ்வினை தொடங்குகிறோம். தலைப்பில் சிறப்புரையாற்றுவதற்காக முனைவர் கோபா நல்லசிவம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவா போற்றி. பூழியர்கோன் வெப்ப ஒழித்த புகலியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவி திரள் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வீணை வழுவா வண்ணம் அருமே எல்லாம் வல்ல பரம்பொருளை இந்த நல்ல காலை பொழுதில் பணிந்து வணங்கி இங்கே மேடையில் விற்றிருக்கும் இருவரும் ஆதீனங்களுடைய சன்னிதானங்களையும் தலைவர் உள்ளிட்ட அவையினரையும் பெரிய புராணத்தில் சேக்கிழார் குறிப்பிடுவது போலே பொதுநலன் நுகர்தரு புனிதர் பேரவையாக இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களையும் வணங்கி காலத்தினுடைய அருமை கருதி நான் நேரடியாக என்னுடைய தலைப்பிற்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நேரம் 10 நிமிடம். மிகச் சரியாக அந்த நேரத்திற்குள் என்னுடைய பொழிவை நிறைவு செய்து கொள்வேன் என்ற உறுதிமொழியை உங்களுக்கு மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொண்டு தமிழ் கூறும் சைவம் என்ற தலைப்பில் உங்கள் முன்னால் தமிழ் என்ற சொல்லுக்கு அன்பு என்பது ஒரு பொருள். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்கிறார் திருமூலர். இங்கே தமிழ் செய்யுமாறு என்பதற்கு அன்பு என்று பொருள் கொண்டால்தான் இந்த சாத்திரத்தினுடைய பொருள் நமக்கு நன்கு விளங்கும். என்னை நன்றாக இறைவன் படைத்தான் எதற்காக? இந்த உலகத்திற்கும் இந்த பேரண்டமாக இருக்கக்கூடிய இவ்வளவு சராசரங்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமானுக்கு அன்பு செய்வதற்காக. சரி, பெருமானுக்கு மட்டும் அன்பு செய்தால் போதுமா என்று சொன்னால் அதே திருமூலரே நமக்கு சொல்லுகிறார், பெருமானுக்கு அன்பு செய்வதை காட்டிலும் உயர்ந்தது அடியார்களுக்கு அன்பு செய்வது. நடமாடும் கோவில் நம்பர்க்கு 1 ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. தமிழ் கூறும் சைவம் எப்படிப்பட்ட சைவம்? ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இதுதான் தமிழர்களுடைய தாரக மந்திரமாக சைவம் காட்டுகின்ற மைய பொருண்மை. யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி மாதொருபாகனார் தான் ஒருவர். இது சாத்திரம் கொள்ளுகின்ற கொள்கை. சைவம் என்று சொன்னால் அதை நாம் மிக நுட்பமாக பார்க்க வேண்டி இருக்கிறது. இது வடக்கிலிருந்து வந்ததாக அல்லது வேறு வேறு மொழிகளிலிருந்து வேறு வேறு தளங்களிலிருந்து வந்ததாக எல்லாம் இன்று ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்து நம்மை வருத்தப்பட செய்கின்றன. ஆனால் தமிழ் கூறும் சைவம் என்பது என்ன? சைவ சமயம் என்பது யாருக்கு உரிமை உடையது என்று சொல்வதற்காக நான் இங்கே வரவில்லை. எங்கிருந்து அது முகிழ்த்தெழுந்திருக்கிறது, எங்கிருந்து அது புறப்பட்டு சென்றிருக்கிறது 8 திசையிலும் என்ற ஒரு அடிப்படையான கருத்தை தான் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். முருகன் எப்படி சுப்பிரமணியர் ஆனாரோ அதை போல சிவம் ஈஸ்வரனாக மாறிவிட்டான் என்றுதான் எனக்கு என்ன தோன்றுகிறது. இந்த கருத்தை சர் ஜான் மார்ஷல் அவர்களும் தெரிவிக்கின்றார்கள். எனவே தமிழ் கூறும் சைவம் என்று நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய புறநானூறு அகநானூறு உள்ளிட்ட 8 தொகை நூல்களிலிருந்தே சைவம் நமக்கு மிக தெளிவாக பதிவை தருகிறது. முக்கண்ணான் என்ற சொல் வருகிறது, ஆலமர் செல்வன் அணிதுகள் கோயிலும் என்று வருகிறது, தட்சிணாமூர்த்தி என்று நாம் பின்னாளில் தென்முக கடவுளை அழைத்து பெருமைப்பட்டுக் கொண்டோம். அதே போல இறைவன் மாதொரு கூரனாக இருக்கின்றான் என்ற செய்தி நமக்கு புறநானூற்றில் இடம்பெறுகிறது. அது மட்டுமல்ல, கடவுள் என்று வருகின்ற இடங்களிலெல்லாம் நாம் சிவம் என்கின்ற அற்புதமான அந்த தெய்வத்தை தான் அவர்கள் வழிபட்டிருக்கிறார்கள். நில தெய்வமாக முருகனும் திருமாலும் வருணனும் இந்திரனும் கொற்றவையும் இருக்கின்ற நிலையில் 5 நிலங்களுக்கும் பொதுவாக ஒரு கடவுளை நம்முடைய தமிழர்கள் படைத்தார்கள். அந்த கடவுள் தான் சிவம் என்பதுதான் நமக்கு அடிப்படையாக இருக்கிறது. கந்தழி என்று நம்முடைய தொல்காப்பியம் இதை குறிப்பிடுகின்றது. கந்தழி என்று சொன்னால் கட்டுத்தறி. கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே என்று அப்பெருமான் குறிப்பிடுகிறார். எனவே கட்டுத்தறியாக கூட இறைவனை சிவபெருமானை சிவலிங்க வடிவத்தை வழிபட்ட ஒரு மரபு தமிழருடைய மரபு. ஹீராஸ் பாதிரியார் சிந்து சமவெளி ஆராய்ச்சியின் பொழுது மிக அற்புதமாக குறிப்பிடுகின்றார், உலகத்தினுடைய தொன்மையான வழிபாடாக சிவலிங்க வழிபாடு இருந்திருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகின்றார். அங்கு சிந்து சமவெளி நாகரிகத்தில் நமக்கு அந்த அகழ்வாராய்ச்சியின் பொழுது கிடைத்த அற்புதமான சிவலிங்க திருமேனிகள் இதை நமக்கு நிறுவுகின்றன. அது மட்டுமல்லாமல் அங்கே கிடைத்த பானை ஓடுகளில் சிவபெருமானுடைய குறியீடுகள் காணப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது சிவபெருமானுடைய தொன்மை என்பது தமிழிலிருந்து தான் உலகத்திற்கு சென்றிருக்கிறது என்பதை நாம் ஆணித்தரமாக நிறுவ முடியும். அது மட்டுமல்ல, வேதங்களில் காணப்படுகின்ற சிவம் குறித்த செய்திகள் மிக குறைவாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ருத்ரன் என்ற சொல்லால் தான் சிவபெருமான் குறிக்கப்படுகின்றார். ஆனால் இங்கே சிவத்தை நாம் ருத்ரன் என்ற சொல்லுக்கு அங்கே என்ன பொருள்? அழிக்கும் கடவுளாக. ஆனால் சித்தாந்த சைவம், தமிழ் கூறும் சைவம் அழிக்கும் கடவுளாக சிவபெருமானை காட்டவில்லை. அழித்தல் என்ற தொழிலே ஐந்தொழிலில் இல்லை. படைத்தல் சிவபெருமான் பிரமனாக இருந்து படைக்கின்றான். காத்தல் திருமாலாக இருந்து சிவபெருமான் காக்கின்றார். ருத்ரன் என்ற நிலையில் சிவபெருமான் அழிக்கவில்லை, ஒடுக்குகின்றான் என்று சித்தாந்த சைவம் குறிப்பிடுகிறது. ஆனால் நம்முடைய பாரம்பரியமாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது படைத்தல், காத்தல், அழித்தல் என்று குறிப்பிடுகிறோம். சித்தாந்த சைவம், தமிழ் சைவம் அழித்தலை காட்டவில்லை. காரணம், எந்த உயிர் உருவாக்கப்படவில்லையோ அந்த உயிரை அழிக்க முடியாது என்று நமக்கு பதிவு இருக்கிறது. என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ என்று தாயுமானவர் குறிப்பிடுகிறார். எனவே உயிர் உருவாக்கப்படவில்லை, எனவே உருவாகாத ஒரு பொருளை அழிக்கவும் முடியாது என்ற ஒரு அறிவியல் தத்துவம் சைவ சித்தாந்தம், தமிழ் சித்தாந்தம். எனவே அங்கே ஒடுக்குதல், இதை மிக தெளிவாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதிவு செய்கிறார். ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. உயிரை கொல்வது என்ற செயல் நிகழவில்லை, ஊன் உயிர் என்ற இரண்டையும் அவன் வேறுபடுத்துகின்றான். இதனால் ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. தமிழில் யமனுக்கு கூட ஒரு அழகான பெயர் உண்டு, கூற்றுவன். அவன் உடலையும் உயிரையும் கூறாக மாற்றுகின்றான் என்ற காரணத்தினால் அவனுக்கு கூற்றுவன் என்று பெயர். சரியான நேரத்தில் வந்து இந்த செயலை செய்கின்ற காரணத்தினால் அவனுக்கு காலன் என்று பெயர். எனவே இந்த காலனுக்கும் காலகாலனாக இருக்கக்கூடிய பெருமான் இந்த உயிரை ஒடுக்குகின்றான். அடுத்ததாக இரண்டு தொழில் மறைத்தல், அருள் என்று நம்முடைய சைவ சித்தாந்தம் குறிப்பிடுகிறது. எனவே இந்த அடிப்படையிலிருந்து நாம் பார்க்க வேண்டும். அடுத்ததாக நான் வழிபாட்டிற்குள் வருகின்றேன். தமிழர்களுடைய சைவர்களுடைய வழிபாடு என்பது நீர் மற்றும் பூவினுடைய இரண்டு கலவையில் தான் அந்த வழிபாடு அமைந்திருக்கிறது. புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு, இரண்டே இரண்டு. அதேதான் நம்முடைய திருநாவுக்கரசர் முதல் பதிகத்திலேயே பதிவு செய்கிறார். சலம் பூவடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைபாடல் மறந்தறியேன். வேள்வி வழிபாட்டை காட்டிலும், அர்ச்சனைகள் செய்து கிரியையால் வழிபாடுகளை செய்வதை காட்டிலும், நம்முடைய தமிழருடைய வழிபாட்டு மரபு சங்ககாலம் தொட்டு நம்முடைய தேவார மூவர் காலம் வரையும் இந்த வழிபாட்டு முறைதான் நமக்கு பதிவாக கிடைத்திருக்கிறது. புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு திருமூலர், சலம் பூவடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைபாடல் மறந்தறியேன். எனவே வழிபாட்டில் தமிழோடு இசைபாடல் மறந்தறியேன். இங்கே இசைத்தமிழ் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். இன்று பல தேவார பண்கள் எல்லாம் கர்நாடக இசை வடிவத்தில் பாடி பயிற்சி எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. ஆனால் நம்முடைய திருநாவுக்கரசர் காட்டிய சைவ தமிழ் வேதமாகிய திருமுறை தமிழோடு இசைபாடல். இங்கே இசை அதற்கு பக்கபலமாக அமைய வேண்டுமே தவிர இசை தமிழை ஆதிக்கம் செலுத்துவதாக இருக்கக்கூடாது என்ற காரணத்தினால் இசையோடு தமிழ் பாடல் மறந்தறேன் என்று குறிப்பிடாமல் மிக கவனமாக முதல் திருப்பதிகத்திலேயே தமிழோடு இசைபாடல் மறந்தறியேன். என்னுடைய நம்முடைய சைவ சொல்லுகின்ற வழிபாட்டு முறை தமிழிசை வழிபாடு. பண்ணும் பதம் ஏழும் பல ஓசை தமிழவையும் உள்ளின்றதோ தாளத்து ஒளிபலவும், ஞானசம்பந்தருடைய வாக்கு. ஏழுசையாய் இசைப்பயனாய் இன் அமுதமுமாய் என்னுடைய தோழனுமாய் என்று சுந்தரர் குறிப்பிடுகின்றார். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன். எனவே இவர்களுடைய வழிபாட்டு முறைகள் என்பது இசை வடிவில் இறைவனை வழிபாடு செய்வது, இறைவனை கூத்தனாக ஆட்டுபவனாக பார்க்கின்ற ஒரு அறிவியல் முறைப்படி இந்த உலகமே நம்முடைய இங்கே சற்று முன் உரையாற்றி அவர்கள் குறிப்பிட்டார்கள், இந்த உலகமே நடராச தத்துவத்தில் தான் அடங்கி இருக்கிறது என்று சொன்னார்கள். அதை காட்டியது நம்முடைய தமிழருடைய சைவம். ஆட்டுவித்தால் ஆரூருவர் ஆடாதாரே, அடக்குவித்தால் ஆரூருவர் அடங்காதாரே, காட்டுவித்தால் ஆரூருவர் காணாதாரே, காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே என்பார் நாவுக்கரசர். அதுதான் நம்முடைய வழிபாடு. சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரனுடைய வாழால் தருவர் எனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம், மாதேவர்க்கே அந்தர் அல்லாராகில் அங்கமெல்லாம் குறைந்தழுகு தொழு நோயராய் ஆவுரித்து தின்றுடலும் புலையரேனும் கங்கைவார் சடை கலந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரை தமிழ் கூறும் சைவம். சாத்திரம் பலவேசும் சடக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர், பாத்திரம் சிவம் என்று மனிதரேல் மாத்திரைக்குள் அருளும் மார்பிறரே தமிழர் கூடும் அற்புதமான சைவ நெறி. இந்த நெறியை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றார்கள். அடுத்ததாக இறைவன் சிவம் என்ற சொல் செம்மையிலிருந்து நமக்கு உருவான சொல். செம்மை மங்களம், சிவம் என்று சொன்னால் மங்களத்தை தருபவன், மங்களம் என்ப மனைமாட்சி என்று நம்முடைய திருவள்ளுவர் இதனை குறிப்பிடுவார். எனவே செம்மையான செம்பொருள் காண்பது அறிவு என்று திருக்குறளில் பதிவு நமக்கு இருக்கிறது. எனவே அந்த அறிவு என்று சொல்லும் பொழுது வாலறிவன் நற்றால் தொழாரனின், எனவே இறைவன் தூய்மையான அறிவுடையவனாக இருக்கிறான். நம்முடைய அறிவு அறிவிக்க அறிவுடையும் அறிவு, அறிவானும் தானே அறிவிப்பான் தானே என்பது காரைக்கால் அம்மையாருடைய வாக்கு. எனவே அந்த தூய்மையான அறிவுடையவனை குற்றறிவுடையவர்கள் சிற்றறிவுடையவர்களாக நாம் அடைவதுதான் செம்பொருள் என்று திருக்குறள் பதிவு செய்கிறது. எனவே நமக்கு திருக்குறள் காட்டுகின்ற சைவமாக இருந்தாலும் சரி, நம்முடைய அருளாளர்கள் நாயன்மார்கள் காட்டுகின்ற சைவ நெறியாக இருந்தாலும் சரி, அது இந்த மண் சார்ந்த, இந்த தமிழ் மண் சார்ந்த பண்பாட்டு விழுமையத்திலிருந்துதான் அவை முகிழ்த்தெழுந்திருக்கின்றன என்பதற்கு பல நூறு சான்றுகளை நான் காட்ட முடியும். இதை தவிர நம்முடைய வெளிநாட்டு அறிஞர்கள் ஈராஸ் பாதிரியார், கால்டுவெல், விபுலானந்தர், மறைமலையடிகள், அஸ்கோ பர்போலா போன்ற வெளிநாட்டு அறிஞர்களுடைய ஆராய்ச்சி கட்டுரைகளிலிருந்தும் இந்த செய்தி நமக்கு மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிந்து சமவெளி நகரத்திலிருந்து 420வது எண்ணுள்ள ஒரு முத்திரையில் சிவபெருமான் யோக வடிவமாக இருக்கின்ற ஆலமர் செல்வன் வடிவம் அங்கே கிடைத்திருக்கிறது. இந்த ஆலமர் செல்வன் வடிவத்தை முதலில் குறிப்பிட்டிருக்கிறது நூல் நம்முடைய சங்க இலக்கியம் தான். அதுக்கு முன்னாடியோ அதுக்கு பின்னாடியோ இந்த ஆலமர் செல்வனை பற்றிய குறிப்புகள் நமக்கு சரியாக கிடைக்கவில்லை. தேவார மூவர் காலத்தில் தான் ஆலமர் செல்வனை பற்றி குறிப்பிடுகிறார்கள். எம் இறை நல்வீணை வாசிக்குமே என்று, இறைவன் வீணை வாசிப்பதிலும் சிறந்தவனாக இருக்கிறான். அந்த வீணை வாசிக்கும் வடிவம் தட்சிணாமூர்த்தி வடிவமாக, தென்முக கடவுள் வடிவமாக இருக்கிறது என்பதற்கு ஒரு சான்றாக தஞ்சை மாவட்டத்தில் திரு பூந்துருத்தி என்ற தலத்தில் இருக்கின்ற தென்முக கடவுளாக தெற்கு கோஷ்டமூர்த்தத்தில் வீணையை கையில் ஏந்திய தட்சிணாமூர்த்தி உருவம் ஒரே ஒரு இடத்தில் திருப்பூந்துருத்தில் இருக்கிறது. மிக நல்ல வீணை தடவை என்பதற்கு சான்றாகவும் அதை நாம் காட்டலாம். எனவே இப்படி சைவம் என்று சொல்லுகின்ற தமிழ் கூறும் அற்புதமான சமய நெறி, நம்முடைய இந்து மதம் தோன்றுவதற்கு முன்னால் தோன்றிய நெறி சைவ நெறி. பல நபர்களிடம் நான் விசாரித்த பொழுதும், ஆய்வுக்காக களப்பணி மேற்கொண்ட பொழுதும், இந்து மதம் என்பது நாம் ரொம்பவும் பிற்காலத்தில் தான் அதை பயன்படுத்த தொடங்கி இருக்கின்றோம். ஆரம்ப காலத்தில் சைவ மதம் என்றே நம்முடைய சான்றிதழ்களில் இருந்திருக்கிறதை அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். எனவே தமிழ் கூறும் சைவம் என்பது தமிழர்களுடைய உரிமையானது மட்டுமல்ல, உணர்வு சார்ந்தது என்ற நிலையில் நான் இங்கே குறிப்பிட்ட செய்திகளில் விளம்பியது கடகளவு, விட்டது கடலளவு. விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. முனைவர் கோபா நல்லசிவம் அவர்களுக்கு எமது நன்றிகள். தொடர்ந்து குருமகா சன்னிதானம் அவர்களின் பாதங்களை பணிந்து இங்கே எழுந்தருளி அருளாசி வழங்கிய நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குருமுதல்வர், தருமபுர ஆதீன தம்பிரான் சுவாமிகள் இவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இந்த விழா ஏற்பாட்டு குழுவினர், இங்கே வருகை தந்திருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து, காலம் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. காலம் கருதி இந்த ஈழத்திலே கந்தபுராண கலாச்சாரம் பற்றி சில தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று விளைகின்றேன். இந்த சைவநெறி மகாநாட்டிலே கந்தபுராணத்தை பற்றி விஷயம் போட்டிருக்கின்றார்கள். அப்போ இந்த சைவத்துக்கும் கந்தபுராணத்துக்கும் என்ன தொடர்பு என்று சிந்திக்கின்ற பொழுது, இந்த கந்தபுராணமே சிவனின் பெருமையை, சைவத்தின் பெருமையைத்தான் கூறுகின்ற ஒரு புராணம். முதலாவதாக அந்த கலாச்சாரம் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் முதல்ல கந்தபுராணத்தை பற்றி அறிய வேண்டும். அந்த கந்தபுராணத்திலே கூறப்பட்ட உண்மை கருத்துக்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்தால்தான் சைவ வாழ்வு எப்படி அந்த கந்தபுராணத்தினூடாக வளர்ந்தது என்பதை நாங்கள் அறியலாம். கந்தபுராணத்திலே முதலிலே தக்கன் என்று ஒருவன், பிரம்மதேவனுடைய குமாரனாக கருதப்படுகின்றான் தக்கன். தக்க பிரஜாபதி என்று சொல்லுவார்கள், சிறுவிதி என்றும் சொல்லுவார்கள். பிரமனை விதி என்றால் இவன் சிறுவிதி. அவன் தவம் செய்து சிவபெருமானிடத்திலே பல வரங்களை பெறுகின்றான். வரம் கொடுக்கின்ற பொழுது, நீ ஒழுங்கான முறையிலே நடந்தால் இந்த வரங்கள் எல்லாம் உனக்கு சித்திக்கும். பல குழந்தைகளை பெறுகின்றான். ஆண் மக்கள் எல்லாம் நாரதருடைய உபதேசத்தினாலே சிவனை வழிபட்டு முத்தியடைய வேண்டும் என்று முத்தியடைந்து விட்டார்கள். இவனுக்கு கவலை. பிறகு பெண் மக்களை பெறுகின்றான். அந்த பெண் மக்களை சந்திரனுக்கு மனம் செய்து கொடுத்து, சந்திரனுக்கு சாபம் கொடுத்து, அப்படியெல்லாம் வருகின்ற நேரத்திலே இவன் தன்னுடைய திறமையினாலே எல்லா அண்டங்களையும் ஆண்டு பல வளங்களுடன் இருந்து உமையம்மையாரை தான் பெற்ற வரத்தினால மகளாக பெற்று சிவபெருமானுக்கு மனம் செய்து கொடுக்கின்றான். பொதுவாக பதவிகள், பட்டங்கள், பணமெல்லாம் வந்தால் என்னை விட ஆளில்லை என்ற ஒரு எண்ணத்திலே தக்கனும் சிவபெருமானை மதியாது ஒரு யாகம் ஒன்று செய்கின்றான் விஷ்ணுவை வைத்துக்கொண்டு. அப்போ சிவனை மதியாது செய்கின்ற யாகத்திற்கு விரும்பியோ விரும்பாமலோ தேவர்கள் எல்லாம் போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். சில பெரியவர்கள் ஏதாவது தவறு செய்தாலும் நாங்கள் சொல்ல முடியாட்டிலும் ஏதோ அவர்களுக்காக நாங்களும் சேர்ந்து நிற்கின்றது போல. ஆனால் இந்த இடத்திலே கூட அகத்தியர், ததீசி போன்றவர்கள், ததீசி நேரடியாக போய் தக்கனுக்கு சொன்னான், நீ செய்வது சரியல்ல. அவன் கேட்கவில்லை. விதி, அந்த மதி விதி வழி செல்கின்றது. அப்போ அந்த நேரத்திலே இவன் செய்த யாகம் வீரபத்திரராலே அழிக்கப்படுகின்றது. அங்கே போனவர்கள் எல்லாரும் தண்டனை பெறுகின்றார்கள். இவ்வளவோடு முடியவில்லை. அதற்கு மேலே சூரபன்மன் காசிபருடைய பிள்ளைகளாக மாயைக்கு சூரன், சிங்கன், தாரகன் என்ற மூவர் பிறக்கின்றார்கள். அவர்களும் தவம் செய்து அவர்கள் இந்த 1008 அண்டங்களையும் 108 யுகங்களாக ஆளக்கூடிய ஒரு வலிமை பெற்று என்ன செய்தார்கள் என்றால் தேவர்கள் எல்லோரையும் பெருத்துகின்றார்கள், பிடித்து சிறை வைக்கின்றார்கள். அந்த சிறையிலே இந்திரனுடைய மகன் சயந்தன் இருக்கின்றான். எங்களுக்கு ஏன் இந்த துன்பம் எல்லாம் வந்தது அப்படி என்று கேட்கின்ற பொழுது வியாழ பகவான் சொல்லுகின்றார், குரு பகவான் சொல்லுகின்றார், அன்று சிவனை மதியாது தக்கன் ஒரு யாகம் செய்தான். அந்த யாகத்திற்கு நீங்கள் எல்லோரும் உடந்தையாக போயிருந்தீர்கள். அந்த வீரபத்திரர் கொடுத்த தண்டனை போதாது, அதன் பயன் இப்பொழுது நீங்கள் இங்கே சிறையிலே இருந்து வருந்துகின்றீர்கள். அப்போ இதில் இருக்கின்ற தத்துவம் என்ன? சிவநிந்தனை செய்வது மாத்திரமல்ல, சிவநிந்தனை செய்பவர்களோடு சேர்ந்து இருந்தால் கூட எங்களுக்கு தண்டனை. எங்களுக்கு எல்லாம் ஏன் இந்த துன்பம் வருகின்றது என்று நாங்கள் பலகாலம் சிந்திக்கின்றோம். அதாவது சிவனை மதியாது சிவநிந்தனை செய்பவர்களுடன் நாங்கள் கூட்டு சேர்ந்தால் கூட எங்களுக்கும் அந்த துன்பம் வரும் என்ற கதை இந்த கந்தபுராணத்தின் மூலமாக நாங்கள் உணர்கின்றோம். அப்பொழுது இவர்கள் தேவர்கள் எல்லாம் சிவபெருமானை வழிபட்டு நின்னையே நிகழ்க்கு ஒரு புதல்வனை தர வேண்டும் என்று கேட்கின்றார்கள். சிவபெருமானே முருகப்பெருமானை கொடுத்து சொல்லுகின்றார், ஆதலில் நமது சக்தி அவனும் யாமும் பேதகமன்று. முருகன் வேறு சிவன் வேறு அல்ல. சிவபரம்பொருளே முருகனாக வந்து அங்கே இந்த தேவர்களை எல்லாம் காத்து ரட்சிக்கின்றார். அப்போ இந்த கந்தபுராண கதையின் மூலமாக நாங்கள் அறிய வேண்டிய அதற்கு பிறகு முருகப்பெருமான் 2, அதாவது தெய்வ யானை, வள்ளியம்மன் என்ற 2 திருமணம் செய்கின்றார். எங்களுடைய மனம் மாதிரி இல்லை இது. இது இந்த சைவ சித்தாந்த தத்துவத்திலே பக்குவப்பட்டு ஆன்மா இறைவனை சேர்ந்து இருக்கின்ற ஒரு தன்மை தெய்வ யானை திருமணம். அடுத்தது பக்குவப்பட்டு ஆன்மாவை தேடி இறைவன் போகின்ற ஒரு தத்துவம் வள்ளியம்மனை தேடி முருகப்பெருமான் வந்தது. இதிலே சைவ சித்தாந்தத்திலே 2 விதமான தன்மையை சொல்லுவார்கள். ஒன்று மெட்கட சம்பந்தம், மாட்சார சம்பந்தம். மெட்கடம் என்று சொன்னால் குரங்கு. இந்த குரங்கானது, குரங்கு குட்டி இருக்கின்றது, ஒப்பவும் தாயை கட்டிப்பிடித்து கொண்டிருந்தால் தான் அந்த தாய் குரங்கோடு இருக்கலாம். அது மெட்கட சம்பந்தம். அப்போ நாங்கள் இறைவனை சிக்கன பிடித்து அந்த இறைவனோடு சேர்ந்து இருக்கின்ற தன்மை. அடுத்தது மாச்சார சம்பந்தம்னு சொன்னால் மாச்சார பூனை. இந்த பூனை இருக்கின்றது, குட்டி இருக்கின்ற இடமெல்லாம் தேடி 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 போய் அந்த குட்டியை கொண்டு வந்து என்னோட வச்சிருக்கோம். அதே மாதிரி பக்குவ ஆன்மாவை தேடி வந்து இறைவன் ஆட்கொள்ளுகின்ற அந்த தத்துவம். இப்படியான தத்துவங்களை எல்லாம் புராணங்கள் மூலமாக நாங்கள் அறிய வேண்டும். புராணத்திலே இருக்கின்ற மேலெழுந்த வாரியான கருத்துக்களை பார்த்து நாங்கள் பார்க்கக்கூடாது. அப்போ இந்த கந்த புராணத்தினுடைய இந்த தத்துவங்கள் எல்லாம் எப்படி மக்கள் மத்தியிலே பரவின என்று சொன்னால் புராண படனம் என்று ஒரு நிகழ்வு. இந்த புராண படனம் மூலமாக, புராண படனம் என்று சொன்னால் பலருக்கு தெரிந்திருக்கும், ஆலயங்களிலே எல்லாம் ஒருவர் பாடலை வாசிக்க, இந்த புராணங்கள் எல்லாம் பாடல் வடிவிலே இருக்கின்றன. அந்த பாடல்களை கற்றறிந்தவர்கள் தான் படிக்கலாம். அப்போ படித்தவர்கள் மாத்திரமல்ல, ஏட்டறிவில்லாதவர்கள் கூட, எழுத்தறிவில்லாதவர்கள் கூட அதை அறியும் வண்ணமாக விளக்கம் தெரிந்தவர் ஒருவர் உரை சொல்லுவார். பயன் சொல்லுதல் என்று அதை சொல்லுவார்கள். புராண படனம் எங்கள் நாட்டில் புராண படிப்பு என்று சொல்லுவார்கள். படிப்பு என்றாலும் அறிவுதானே, கல்வி, வகுப்பு மாதிரி. இந்த மலேசியாவிலே இப்போ ஒரு 8-9 வருடமாக திருவாதூரடிகள் புராணம் இந்த திருவம்பாவையிலே நடைபெறுகின்றது. அங்கே ஒழுங்காக வந்து இந்த புராண படனத்தை கேட்பார்கள். அவர்கள் அங்கே கிளாஸ் என்று சொல்லுவார்கள். இந்த புராண படனத்துக்கு வர்றது கிளாஸ் என்னன்னு சொன்னால் அவர்கள் அங்கே வந்து அந்த அறிவை பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு இது. அந்த புராண படனம் மூலமாக இந்த இலங்கையிலே குறிப்பாக யாழ்ப்பாணம் கந்த புராண கலாச்சாரம் என்று சொல்லுவார்கள். அங்கே என்ன இந்த புராண படனம் மூலமாக ஒரு அறிவு பெறப்பெற்றது. அதனாலே யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற பெண்கள் கூட சமய அறிவு நிறைய பெற்றிருக்கின்றார்கள். ஏனைய இடங்களிலே பண்டிதர்கள் பெற்ற அறிவை கூட யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற பெண்கள் பெற்றிருக்கின்றார்கள் என்றால் என்ன காரணம்? அங்கே நடந்த அந்த புராண படனத்தை ஒழுங்காக கேட்கின்ற ஒரு நிகழ்வு. புராண படனத்தை கேட்கின்ற என்றால் கூட மற்ற ஆசாரமாகத்தான் அங்கே வருவார்கள். எங்கள் நாட்டில் சொல்லுகின்ற ஒரு பழமொழி ஒன்று, மச்சத்தை சாப்பிட்ட பாடம் இல்லை, புராணத்தை கேட்ட பாடம் இல்லை என்று. ஏனென்றால் புராண படனத்துக்காக போவார்கள். தச்சியலாக அன்றைய தினத்திலே புராண படனம் நடைபெறவில்லை என்றால், நாங்கள் இந்த மச்ச மாம்சம் சாப்பிடாமல் ஆசாரத்தோடு வந்தோம், அப்போ மச்சத்தை சாப்பிட்ட பாடம் இல்லை, இங்கே புராண படனம் கூட நிகழவில்லையே என்று சொல்லுவார்கள். அப்போ இப்படியாக ஆசாரத்தோடு வந்தார்கள். ஆறுமுக நாவலர் அவர்கள் பல நூல்கள் செய்திருக்கின்றார். சைவ வினாவடி எழுதியிருக்கின்றார். அந்த சைவ வினாவிடையில் எழுதுகின்ற பொழுது ஒரு கருத்து சொன்னார். இந்த சைவ வினாவிடை யாழ்ப்பாண மக்களுக்கு தேவையில்லை. ஏனென்று சொன்னால் இங்கே புராண படனம் நடக்கின்றபடியால் எங்களுடைய ஆகம கருத்துக்கள் எல்லாம், சைவ வினாவிடையிலே ஆகமத்தை வைத்து கொண்டுதான் அவர் எழுதியிருக்கின்றார். இந்த ஆகம கருத்துக்கள் எல்லாம் இந்த பாமர மக்களுக்கு, பெண்களுக்கு கூட தெரியும். ஏனென்றால் புராண படனம் மூலமாக புராணம் கந்த புராணத்திலே இருக்கின்ற இந்த தத்துவம், அதே மாதிரி பெரிய புராணம், இப்படியான புராணங்களிலே இருக்கின்ற தத்துவங்கள் அத்தனையும் அங்கே புராண படனம் மூலமாக அவர்கள் அறிகின்றார்கள். அப்போ இந்த கந்த புராண படனம் எந்த காலத்திலே ஆரம்பித்தது என்று கால வரியறை சொல்ல முடியாது. இருந்தாலும் பண்டிதமணி கணபதி பிள்ளை அவர்கள் சொல்லியிருக்கின்றார், காஞ்சிபுரத்திலே கச்சியப்ப சிவாச்சாரியார் எப்போ கந்த புராணத்தை அரங்கேற்றினாரோ அதே கால பகுதியிலே இந்த கச்சியப்பருடைய சகபாடி கச்சி கணேசையர் அவர்களால் யாழ்ப்பாணத்திலே இந்த கந்தபுராண படனம் ஆரம்பிக்கப்பட்டது. அரியாலை சித்தி விநாயகர் கோயிலில் இந்த கந்தபுராணம் படிக்கப்பட்டதாக வரலாறு இருக்கின்றது. அதற்கு பின்னாலே ஆறுமுக நாவலர் இந்த புராண படனத்துக்கு என்று ஒரு தனித்துவமான ஒரு பாணியை உருவாக்கி, ஏனென்று சொன்னால் நீண்ட காலமாக ஒரு வழி வந்துவிட்டது. எங்களுடைய இலங்கை திருநாட்டிலே அந்நியர் ஆட்சி காலத்திலே எல்லாம் அழிக்கப்பட்டு ஆலயங்கள் கூட அழிக்கப்பட்டது. தேவார பாடல் பெற்ற 274 சிவஸ்தலங்களிலே 2 சிவ ஆலயங்கள் ஈழத்திலே இருக்கின்றன. எந்த ஆலயத்துக்கும் இல்லாத அந்த சிறப்பு என்னென்று சொன்னால் 3 முழு நூற்றாண்டுகளாக இடமே தெரியாது தேவார திருமுறையில் மாத்திரம் திருக்கேதீச்சரநாதனும் திருக்கோணேஸ்வர பெருமானும் எழுந்தருளிய தலம் எங்களுடைய நாட்டிலே இருக்கின்றது. ஆக தேவார திருப்பதிகத்திலே மாத்திரம் அந்த இடமே தெரியாது. அப்படி ஆலயங்கள் எல்லாம் அழிந்து போக அங்கே இருந்த அந்த புராண படனம் மரபு கூட இல்லாது இருந்த காலத்திலே ஆறுமுக நாவலர் தோன்றி அதை நெறிப்படுத்தி வைத்தார். அப்போ இந்த கந்த புராண படனம் மிக சிறப்பாக நடைபெற்றது. அந்த புராண படனம் மூலமாக இந்த சிவ வழிபாட்டினுடைய சிறப்பு அங்கே மேலோங்கி இருந்தது. அப்போ அந்த எங்களுடைய சைவ சமயத்திலே சிவன் அல்லாது வேறு தெய்வத்தை நாங்கள் எண்ண மாட்டோம் என்ற அந்த நிலை இந்த கந்தபுராணம் மூலமாகத்தான் அங்கே வந்தது. அதனாலே மக்கள் நன்றாக வாழ்ந்தார்கள், எந்தவித குறையும் இல்லாமல் இருந்தார்கள். இப்பொழுது எல்லாம் அங்கே புராண படன மரபு கூட கொஞ்சம் தளர்ந்து கொண்டு வந்த நிலையிலே இந்த துன்பங்கள் எல்லாம் எங்களுக்கு வருகின்றது. அப்போ இந்த புராண படனம் மூலமாக அங்கே ஒரு சிறந்த ஒரு சமுதாயம், அதாவது சைவத்தின் எழுச்சியை கூட நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அப்படியான ஒரு மரபு, அதாவது சிறப்பினை இந்த புராண படனம் மூலமாக அங்கே உள்ளவர்கள் பெற்றார்கள். இந்த காலம் கடந்து கொண்டு போகின்றபடியால் கொஞ்சம் சுருக்கமாக முடிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையிலே மீண்டும் எனக்கு ஒரு அமர்வு இந்த புராண படனத்தை பற்றியே தனியாக இருக்கின்றபடியால் கூடுதலான விவரங்கள் எல்லாவற்றையும் அதிலே கூறலாம் என்று சொல்லி, இங்கே இந்த சைவத்தை பற்றி, சிவனை பற்றி எல்லாம் இவ்வளவோ செவிக்கு இன்பமாக கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். என்ன நாங்கள் சிந்தித்தாலும் அந்த சிவனை பற்றி சிந்திக்கின்ற ஒருதை தவிர வேறு எதுவும் இல்லை. எங்களுக்கு தேவையானது சிவ சிந்தனை. நான் பேசியதிலே கூட ஏதாவது சிவனை சிந்திக்கக்கூடியதாக இருந்தால் அது ஒரு பெருமை என்று சொல்லி, ஒரு எங்களுடைய இதிலெல்லாம் முத்தி, அதாவது மோட்சம் என்று சொல்லுவோம் தானே, அப்போ மோட்சத்துக்காக அப்படியே அந்த இறுதியாக ஒரு இன்குவாரி விசாரணை ஒன்று இருக்கும். அந்த விசாரணைக்கு எல்லாரும் அப்படியே காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருத்தராக வருகின்றார்கள். முதல்ல ஒரு பெரிய குருக்கள் வருகின்றார். அங்கே பார்த்தா அப்போ இவரெல்லாம் நிறைய கோயில்கள் கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணார். இவருக்கு நேரடியாக அங்கே மோட்சம் கிடைக்கும், முத்தி கிடைக்கும் என்று பார்த்தால் அவர் அப்படியே போகின்றார், அவருக்கு கிடைக்கவில்லை. அப்படி பெரிய மதகுரு, ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், எவ்வளவு பேரும் மாற்றம் எல்லாம் செய்து அவர் அந்த சமயத்துக்கு சேவை பண்ணார் என்று அவருக்கு கிடைக்க வேண்டால் அவருக்கும் கிடைக்கல. இப்படியாக ஒவ்வொருத்தரும் போகின்றார்கள். இந்த ஓட்டோன்னு சொல்லி 3 வீல் அந்த ஒரு டிரைவர், ஒரு சாரதி ஒருத்தர் வருகின்றார். ஒரு நாளாவது பார்த்து கோயிலுக்கு போனது கிடையாது, அந்த வண்டி ஓட்டுறது தான். பார்த்தால் ஆச்சரியம், அவருக்கு மோட்சம் முத்தி கிடைச்சிட்டுது. அப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், என்ன இப்படியெல்லாம் சமயத்துக்கு சேவை செய்தவை அவையெல்லாம் இருக்கக்கூடியதா, இவருக்கு மாத்திரம் அந்த முத்தி கிடைச்சிதே அப்படின்னு சொன்ன உடனே எதுவுமே செய்யலை. அந்த ஓட்டோவில் ஏறி அவர் முறுக்கினால் நல்ல வேகமாக ஸ்பீடாக போகும், இருக்கிறவே சிவசிவாண்டு கும்பிட்டு கொண்டு இருப்பினர். அப்ப இவர்கள் எவராலும் அந்த சிவசிந்தனை ஏற்படுத்த முடியவில்லை, இவர் ஒருவனாலே தான் அது ஏற்படுத்தப்பட்ட ஆளுபடியா அவருக்கு முத்தி கிடைச்சது. அதே மாதிரி எந்த இடத்திலேயாவது அந்த சிவசிந்தனை உங்களுக்கு வேணும், இந்த மகாநாட்டிலே நிறைந்த சிவசிந்தனை உடனே இருப்பீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையிலே விடைபெறுகின்றேன். வணக்கம். நவநீதகுமார் ஐயா அவர்களுக்கு மத நன்றிகள்.